புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் வரக்கூடிய 2023 ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம் கும்பராசிக்குண்டான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய ராசி, இங்கே தான் வந்து உங்களுக்கு சந்திரன் இருப்பார் இல்லைங்களா. இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஜென்ம சனி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நிறைய தொல்லை, நிறைய கடன், நோய், எங்கே போனாலும் எதிரிகள் தொல்லை, என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகிறது, இதெல்லாமே இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 1 மற்றும் 12 அதிபதியாக இருக்கிறதுனால இந்த 6 கட்டங்கள் எங்காவது இருந்தால் இந்த குரு பகவானுடைய ஆசியினால் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த 1 வருட காலங்கள் கொஞ்சம் குறையும். அதே போல் செய்தியில் நல்ல லாபங்கள், எண்ணங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 12 அதிபதி அப்படிங்கிறதுனால அதிகமான ஆன்மீக பயணம், ஆன்மீக சிந்தனைகள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏழரை சனி காலகட்டங்களில் அதிகமாக கோயில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த குருவினுடைய பார்வையில் இந்த சனி வரும்பொழுது அதிகமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11 அதிபதியான குரு இந்த 6 கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி, பொருள் வரவு, பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, இது எல்லாமே நிச்சயமாக உண்டு. செய்தொழிலில் நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு, பணம் வரும் வழிகளில் எங்கே அப்படிங்கிறது நிச்சயமாக காட்டி கொடுப்பார். அவரே 11 அதிபதியாக இருக்கிறதுனால இளைய மூத்த சகோதரனுடைய அன்பு ஆதரவும் கிடைப்பது, அதே போல் செய்தொழிலில் நல்ல லாபங்கள், பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் உங்களுக்கு 2ம் திருமண அமைப்பும் 11 இடம் அப்படிங்கிறதுனால 2ம் திருமண அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 10 அதிபதியான செவ்வாய் இந்த 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தொழில் பெருக்கங்கள், முன்னேற்றங்கள், தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறது, இதெல்லாமே நிச்சயமாக அதற்கு ஒரு ஏதாவது ஒரு வழிவகைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள் கை போடுறது, காரிய ஜெயங்கள் உண்டாவது. 3ம் இடம் அப்படிங்கிறது மாமனார் ஸ்தானங்கிறதுனால மாமனார் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். 10ம் இடம் மாமியார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மாமியார் மூலமாகவும் ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து கும்பராசிக்கு 4 மற்றும் 9 அதிபதியான சுக்கர பகவான் இந்த 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நிச்சயமாக வீடு, மனை, காரு, ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா ஜென்ம சனியில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும். அப்போ இந்த 4ம் அதிபதி சுக்கரன் இந்த 6 கட்டங்கள் எங்காவது இருந்ததுன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ உடம்பு முடியலினாலும் நல்ல டாக்டர் சீக்கிரமாக எழுந்து வர்றது, இதெல்லாமே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 9ம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, தந்தை சொத்துக்கள் வந்து சேர்வது, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்வது, உங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை இந்த சுக்கரன் மேலே விழுகும் பொழுது அதனுடைய தாக்கங்கள், அவங்களுடைய கோபங்கள் எல்லாமே குறைவதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து கும்பராசிக்கு 5 மற்றும் 8 அதிபதியான புதன் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், அதே போல் குடும்ப ஒற்றுமை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிர்ஷ்டங்கள் பெருகும், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். 5ம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பூர்வஸ்தானம் அப்படிங்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசியும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 8ம் அதிபதியும் ஆகிறதுனால கண்டங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கடன்கள் அகலக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நோய் அகலக்கூடிய காலகட்டங்கள், நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த 8ம் இடம் தான். அப்போ கடன் வாங்கினாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய லக்னத்தில் ராசிக்கு 7ம் அதிபதியான சூரியன் இந்த 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு கணவர் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும்.
ஏழாம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம், எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி ஸ்தானம் இருக்குது. அப்போ பரிகாரங்கள், இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களுமே உங்களுக்கு சக்ஸஸாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏழாம் இடம் அப்படின்னு கொடுப்பார். திருமணம் கைகூடி வரும். எல்லாருமே சொல்லுவாங்க குருபலன் வந்துருச்சா குருபலன் வந்துருச்சான்னு கேட்போம் இல்லைங்களா. இந்த சூரியன் இந்த ஆறு கட்டங்களில் எங்காவது இருந்தால் தான் உங்களுக்கு குருபலன் வந்த அமைப்பு. இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை சொல்கிறதுனால வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, இந்த குருவினுடைய பார்வையில் சூரியன் இருக்கும் பொழுது வியாபாரம் நன்றாக இருந்து நல்ல லாபங்களை பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக நிச்சயமாக இருக்கும். ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா சனி நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஒரு சங்கடங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த சூரியன் இந்த ஆறு கட்டங்களில் ஏதாவது இருந்ததுன்னா அது சின்னதாக வந்து அப்படியே போகிறதுக்குண்டான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார், பெருசுப்படுத்த மாட்டாங்க அந்த பிரச்சனையை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உண்டு. அதே போல் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஆறு கட்ட அடுத்து ராகுகேதுக்கள். இந்த ராகுகேதுக்கள் இந்த ஆறு கட்டங்களில் எங்கு இருந்தாலும் சரி நல்ல பலன்களாக இருந்தால் நல்ல பலன்களையும் தீய பலன்களாக இருந்தால் தீய பலன்கள் குறைவாகவும் கொடுப்பார். ஏன்னா ராகுகேதுக்கள் எதிர்மூலையில் சுற்றக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால உங்கள் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து ஒரு 20-30% தான் உங்களுக்கு நிச்சயமாக பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் குறைஞ்சது ஒரு 2-3 கிரகங்களாக இந்த 6 கட்டங்கள் நிச்சயமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் மூலமாகவும் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் வேறு எந்த விஷயங்களுமே அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து. இது நம்ம முழுமையாக பார்க்கணும், நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெரியும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடியிலே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.